அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் பாரதிராஜா, உயிரியல் ஆசிரியர். 2021-2022 கல்வியாண்டிற்கான டெலிட்டட் போர்ஷன்ஸ், இந்த வருஷம் ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்தெந்த டாபிக் டெலிட்டட் டாபிக், எந்தெந்த டாபிக் நீங்கள் படிக்கணும், புக் பேக் கொஸ்டின்ஸில் ஏதாவது படிக்கணும், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சாப்டர் நம்பர் 1 டெலிட்டட் போர்ஷன்ஸ் வீடியோ கொடுத்தாச்சு, அதில் புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சரும் தெளிவாக கொடுத்துருக்குறேன். இது சாப்டர் நம்பர் 2 வீடியோ. சாப்டர் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் டெலிட்டட் போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. 2.3 மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக டெலிட்டட், இதை நீங்கள் படிக்க வேண்டாம். பேஜ் நம்பர் 19-21 வரைக்கும் இருக்கு. அடுத்து 2.6 பாஸ்டுரைசேஷன் அண்ட் லாக்டேஷன், அதுவும் டெலிட்டட். பேஜ் நம்பர் 24 அந்த போர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 2.3, 2.6 இது ரெண்டும் சாப்டர் நம்பர் 2 நீங்கள் படிக்க வேண்டாம். புக் பேக் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 17 மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஸ்பர்மட்டோஜெனசிஸ் ஸ்பர்மியோஜெனசிஸ், கண்டிப்பாக படிக்கணும். அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் த கேமிட்ஸ் ஃபார்ம்டு இன் நியூபார்ன் மேல் அண்ட் ஃபிமேல், இந்த கொஸ்டினுக்கு புக் பேக்கில் ஆன்சர் இல்லை, அதனால் அந்த ஜெராக்ஸில் தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து எக்ஸ்பேண்ட் த அக்ரோனமிஸ், எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹச்சிஜி ஹச்பிஎல், இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஹவ் இஸ் பாலிஸ்பர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 கொஸ்டின், கண்டிப்பாக இந்த 2 படிச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டட் 2 இதுவும் ஒன்று. கொஸ்டின் நம்பர் 21 கிளாஸ்ட்ரம் டெலிட்டட் போர்ஷன்ஸ், அதனால் நீங்கள் படிக்க வேண்டாம். பிளாசண்டா இஸ் அன் எண்டோகிரேன் கிளாண்ட் ஜஸ்டிஃபை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 கொஸ்டின், கண்டிப்பாக அந்த 3 நீங்கள் பப்ளிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால் அந்த 3 தரவாக படிச்சுக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ராய லேபிள்டு ஸ்கெச்சாஸ் பெர்மடோசோவா, இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இதையும் பார்த்துக்குங்க. வாட் இஸ் இன்ஹிபின் ஸ்டேட் இட் ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2, இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. அடுத்த மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் டஸ்டிஸ் இன் ஹியூமன், இதுவும் கூட இம்பார்ட்டண்டான ஒரு 2 தான், 2 கொஸ்டின். And what is the composition of semen? And name the hormones produced from the placenta during the pregnancy. In the question, question number 22, placenta is an endocrine gland, important 3 question. And define gametogenesis, question number 28, 29, describe the structure of human ovum with a neat labeled diagram. இது 3 or 5 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3 கேட்கலாம், 5 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால படிச்சுக்கோங்க. அடுத்து கிவ் அ ஸ்மேக்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஊஜெனசிஸ், குவார்டர்லி ஹாஃப்லியில் நிறைய முறை கேட்ட கொஸ்டின், இது ஒரு டயக்ராம் மட்டும்தான், 5 ஈஸியாக டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டெலிட்டர், கொஸ்டின் நம்பர் 31 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 32 எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்ஸின் இன் பாஸ்டுரேஷன் அண்ட் லாக்டேஷன், இதுவும் டெலிட்டட், அதை டெலிட் பண்ணிருங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 33 identify the given image and label it parts marked as a ABCD, இதுக்கான explanation கொடுத்துருக்குறேன். and the following illustration of the sequence of ovarian events A to I in human being, ஒரு டயக்ராம் கொடுத்து கீழே ஒரு 4 question கொடுத்துருக்குறாங்க, அந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 31, 32 கொஸ்டின் நம்பர் 21 இது எல்லாமே டெலிட்டட், இந்த கொஸ்டினை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுங்க. ரிமைனிங் கொஸ்டின்கான ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொஸ்டின் அப்படின்னா மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அண்ட் ஸ்பர்மியோஜெனசிஸ், இட் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஃப்ரம் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து யார் ஃபார்ம் ஆகிறாங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். It involves the conversion of diploid structure into haploid structure. Sperm is a haploid structure. Okay. So this process takes place in the seminiferous tubules of the testes. Testes are seminiferous tubules. Okay. Seminiferous tubules, testes are structure in the mari irukko. Ullara nariya lobules, testicular lobules are seen. Within the testicular lobules, the coiled structure, seminiferous tubules are seen. இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்பெர்ம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்.
இந்த ஸ்பர்மடைட் வந்து மெச்சூர்டு ஸ்பெர்மா மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெர்மியோ ஜெனசிஸ். ஓகே, இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா, சி திஸ் டயக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளீஸ் லிசன். இது ஸ்பெர்மடோகோனியா, ஸ்பெர்மடோகோனியால இருந்து நமக்கு ஸ்பெர்மடோசோவா ஃபார்ம் ஆகுறாங்க. திஸ் என்டையர் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பெர்மடோஜெனசிஸ். ஸ்பெர்மடோஜெனசிஸ் ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மடோசோவா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஸ்பெர்மடிட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பெர்மடிட்ஸ் அப்படிங்கிறது மெச்சூர்டு ஸ்பெர்மடோசோவா மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின், டிஃபரன்சியேட் ஸ்பெர்மடோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியோஜெனசிஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் த கேமிட்ஸ் ஃபார்ம்ட் இன் நியூபார்ன் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ். மேல் ஃபீமேல்ஸ்ல எந்த ஸ்டேஜ்ல கேமிட் ஃபார்ம் ஆகுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின், புக்ல டைரக்ட் ஆன்சர் கிடையாது, அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் மேல்ஸ் த ஸ்பெர்மடோஜெனசிஸ் ஸ்டார்ட் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்டி. மேல பியூபர்டி 14th ஏஜ்ல நடக்கும். 14 இட் இஸ் இன்சியேட்டட் பை த ரிலீஸ் ஆஃப் கொனடோட்ரோஃபின். 14 வயசுல கொனடோட்ரோஃபின் ரிலீஸ் ஆகுறதுனால பியூபர்டி அட்டைன் ஆகும், அந்த ஸ்டேஜ்ல ஸ்பெர்மடோஜெனசிஸ் நடக்கும் இன் கேஸ் ஆஃப் மேல்ஸ். ஓகே, த ஸ்பெர்மடோகோனியா பிகின்ஸ் டு அண்டர்கோ த மைட்டாடிக் டிவிஷன் அட் பியூபர்டி. ஸ்பெர்மடோகோனியா மைட்டாடிக் டிவிஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்பெர்மடோசோவா, ஸ்பெர்ம் கிடைப்பாங்க. ஸோ சிம்பிளி யூ கேன் ரைட் அஸ் அ ஆஃப்டர் த பியூபர்டி. மேல எந்த ஸ்டேஜ்ல கேமிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் த பியூபர்டி. அண்ட் ஃபிமேல் ஆல்சோ அட் த பியூபர்டி த செகண்டரி ஊசைட் ஆர் த ஓவம் ஃபார்ம்டு ஃப்ரம் த பிரைமரி ஊசைட் பை மைட்டாடிக் டிவிஷன். மைட்டாடிக் டிவிஷன் முறையில பிரைமரி ஊசைட் அப்படிங்கிறது செகண்டரி ஊசைட்டா மாறும். So during the fetal development, certain cells in the germinal epithelial cells of the fetal ovary divide by mitosis and produce millions of egg cell called oogonia. Before the birth, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஃபீட்டலோட ஓவரியில நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா ஆட் ஆயிரும். ஆஃப்டர் த பர்த், நல்லா தெரிஞ்சுங்க, ஆஃப்டர் த பர்த் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஊகோனியல் செல்ஸ் ஆட் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடையாதுனால ரெண்டுக்குமே ஆஃப்டர் த பியூபர்டி அண்ட் ஸ்பெர்மடோகோனியா ஸ்பெர்மா மாறுவாங்க. அண்ட் ஊகோனியா ஆல்சோ டிஃபரன்சியேட் அஸ் அ செகண்டரி ஊசைட். பிரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட்டா மாறக்கூடிய ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆஃப்டர் த பியூபர்டி. அண்ட் எக்ஸ்பேண்ட், இது பாருங்க, FSH அப்படிங்கிறது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். திஸ் ஹார்மோன் செக்ரீட்டட் பை த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிட்யூட்டரி. பிட்யூட்டரியோட ஆன்டீரியர் பார்ட்ல இருந்து செக்ரீட் ஆவாங்க. அண்ட் லூட்டனைசிங் ஹார்மோன் ஆல்சோ செக்ரீட்டட் பை த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பிட்யூட்டரி. LH மீன்ஸ் லூட்டனைசிங் ஹார்மோன். அண்ட் HCG ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோஃபின், இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்றது பிளாசண்டா. அண்ட் ஹியூமன் பிளாசண்டா லாக்டோஜன் ஆல்சோ செக்ரீட் பை த பிளாசண்டா. ஓகே, HBLங்கிறது ஹியூமன் பிளாசண்டா லாக்டோஜன். அண்ட் ஹவ் இஸ் பாலிஸ்பர்மி அவாய்டட் இன் ஹியூமன் பீயிங் ஆர் இன் ஹியூமன்ஸ்? பாலிஸ்பர்மினா என்னன்னு தெரியுங்க, பாலிஸ்பர்மி மீன்ஸ் என்ட்ரி ஆஃப் மோர் ஸ்பெர்ம் இன்டு த எக் டூரிங் த ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறப்போ நிறைய ஸ்பெர்ம் எக்குக்குள்ள போனுச்சுன்னா அதுக்கு பேர் பாலிஸ்பர்மி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவம். ஓகே, இதை சுத்தி நிறைய மெம்பரைன்ஸ் இருப்பாங்க. ஒன்ஸ் த ஸ்பெர்ம் என்டரிங் இன்டு த எக், எக் செல்லுக்குள்ளார ஸ்பெர்ம் உள்ளார போயிட்டாங்க அப்படின்னா த கார்டிகல் கிரானியூல்ஸ் ஆஃப் திஸ் ஊப்ளாசம். ஊப்ளாசத்துல கார்டிகல் கிரானியூல்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு மெம்பரைனை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த மெம்பரைன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் மோர் ஸ்பெர்ம் இன்டு த எக். ஓகே, ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் இஸ் அக்கம்ப்ளைஸ்ட் the cortical granules, important keyword, cortical granules from the cytoplasm of the ovum form a barrier is called fertilization membrane. ஒரு ஸ்பெர்ம் உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அதை சுத்தி ஒரு மெம்பரைன் ஃபார்ம் ஆயிடும். இந்த மெம்பரைனை ஃபார்ம் பண்றது யார் அப்படின்னா கார்டிகல் கிரானியூல்ஸ். ஓகே, அண்ட் திஸ் ப்ரிவென்ட்ஸ் த ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு த எக். ஃபர்தரா ஸ்பெர்ம் உள்ளார போவாங்க, போக முடியாம தடுத்துருவாங்க. So the பாலிஸ்பெர்மி, that is entry of more than one sperm into the egg also prevented. This is a important question and also a PTA question. Okay. Next book pack question is what is colostrum deleter portion? This is another important 2-mark question. What is mean by inhibin? First you have to understand the cells of the testis. There are three types of cells are seen. One is germinal epithelial cells.
germinal epithelial cells and second one is Sertoli cells. Sertoli cells and third one is interstitial cells. Interstitial cells. Okay, these are the three types of cells are seen in the testis. Testis la irukkudiya moonu type of cells. இதுல ஜெர்மினல் எபிதீலியல் செல்ஸ் தான் எதா மாறிடும் அப்படின்னா டிஃபரன்சியேட்டர்ஸ் ஸ்போம். ஓகே, அண்ட் இன்டர்ஸ்டிடியல் செல்ஸ் ஆர் செல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன்கிற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் த செட்ரோலை செல்ஸ் ஆர் த ஸ்டாட்டிஃபைடு எபிதீலியம் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஃபைடு எபிதீலியல் செல்ஸ் ஆர் செட்ரோலை செல்ஸ் செக்ரீட்ஸ் அ ஹார்மோன் கால்டு இன்ஹிபின். அதுலேயே ஆன்சர் வந்துருச்சு. இன்ஹிபின் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் த நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனசிஸோட நெகட்டிவ் ஃபீட்பேக், எக்ஸஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆனாங்கன்னா அதை தடுக்கிறது யாரோட வேலை அப்படின்னா அந்த செட்ரோலை செல்ஸ். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஆல்சோ கண்ட்ரோல் பை த இன்ஹிபின் அண்ட் ஆல்சோ த செட்ரோலை செல்ஸ் ஆர் ப்ரொவைட் த நியூட்ரியன் ஃபார் த டெவலப்பிங் ஸ்பெர்மட்டோசோவா. அது அடிஷனலாக பாயிண்ட் சேர்த்துக்குங்க. டெவலப்பிங் ஸ்பெர்மட்டோசோவாவுக்கு நியூட்ரியண்டை கொடுக்கறது செட்ரோலை செல்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். வாட் ஆர் இன்ஹிபின், சாரி வாட் இஸ் இன்ஹிபின், ஸ்டேட் இட் ஃபங்க்ஷன், ஓவர். மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் த டெஸ்டிஸ் இன் ஹியூமன் பீயிங். நார்மலி இன் ஹியூமன் பீயிங் த டெஸ்டிஸ் லைஸ் அவுட் சைட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி பிகாஸ் ஆஃப் த எஃபெக்டிவ் ஸ்பெர்ம் ஆர் வயபிள் ஸ்பெர்ம் கேன் நாட் ப்ரொடியூஸ்டு இன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நார்மல் பாடி டெம்பரேச்சர்ல வயபிள் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக மாட்டாங்க. ஓகே, அண்ட் திஸ் டெஸ்ட் இஸ் லொகேட்டட் ஆன் த ஸ்க்ரோட்டம். ஸ்க்ரோட்டம்ங்கிறது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுதான் டெஸ்டிஸ் அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் எதுக்குள்ள இருப்பாங்கன்னா இட் லைஸ் ஆன் த சாக் லைக் ஸ்ட்ரக்சர். தி சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஸ்க்ரோட்டம். ஓகே, ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்க்ரோட்டம்? டு மெயின்டைன் த லோ டெம்பரேச்சர் தென் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் மீன்ஸ் below 2 to 3 degree celsius than the normal body temperature. 2 ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ்க்கு கிடையாது, நார்மல் பாடி டெம்பரேச்சர் 36.9 இதுல இருந்து 2 டிகிரி செல்சியஸ் அல்லது 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா மெயின்டைன் பண்ணுவாங்க. So what is the significance of maintenance of this low temperature? The effective or viable sperms are produced during the or in the low temperature. Okay, so that's why the scrotum act as a thermoregulator for the spermatogenesis. But testis vaitukulara irundanga appadina a viable sperm produce agadu. Appa testis enga irukranga? In the scrotal sac or outside of the abdominal cavity. This helps to production of more viable sperm during the spermatogenesis. The next question is what is the composition of semen or seminal fluid? செமன் அப்படிங்கிறது வேற, ஸ்பெர்ம்ங்கிறது வேற. ஸ்பெர்ம் அப்படிங்கிறது நத்திங் பட் எ மொட்டைல் செல். த செமன் இஸ் அ மில்கி ஒயிட் ஃபிளூயிட் விச் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மாங்கிறது அந்த மேல் அக்சசரி கிளான்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு செக்ரீஷன்ஸ் தான் என்ன சொல்லணும்னா செமினல் பிளாஸ்மா. ஓகே, ஸோ வாட் ஆர் த டூ காம்போசிஷன் ஆஃப் செமன்? செமன்ல இருக்கக்கூடிய ரெண்டு காம்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, listen, one is a sperm or motile cell plus seminal plasma. இவங்க ரெண்டு சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் சொல்லணும்னா செமன் அப்படின்னு சொல்லுவோம். So what are the composition of this செமன்? செமன்ல என்னென்ன இருப்பாங்கன்னா fructose. This is a type of neat question. Fructose and ascorbic acid, prostaglandins and vesiculase. So what is the significance of vesiculase? Another important 2-mark question. It is a coagulating enzyme which enhances the sperm motility. Important 2-mark question. Vesiculase, it is a coagulating enzyme, it enhances the sperm motility. So these are the three components: fructose, it is a type of sugar, ascorbic acid and prostaglandin and vesiculase. These are the major components of your semen. Another 2-mark question. Okay, the next question is what is the importance of semen or seminal fluid? It is a transport medium for semen. செமினல் ஃப்ளூயிடோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் செமன் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் த நியூட்ரியன்ஸ் டு த ஸ்பெர்ம் அண்ட் ஆக்டிவேட் த ஸ்பெர்ம் அண்ட் ஃபெசிலிட்டேட் த ஸ்பெர்ம் மூவ்மெண்ட். தீஸ் ஆர் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செமன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேம் த ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த பிளாசண்டா டூரிங் த ப்ரெக்னன்சி. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 2-mark தான்.
என்னென்ன ஹார்மோன்னா ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின், ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட், அண்ட் ஹியூமன் கோரியானிக் சோமாட்டோ மேமோட்ரோபின், அண்ட் ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், ரிலாக்சின். தீஸ் ஆர் த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளாசண்டா டூரிங் த பிரெக்னன்சி. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நல்லா பாத்துக்கோங்க. நேம் த ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த பிளாசண்டா டூரிங் த பிரெக்னன்சி. ஓகே, and what is meant by gametogenesis? Gametogenesis na enna, it is a process of formation of gametes. Gametes na enna solluvom inga, gametes nothing but egg and sperm. These are gametes. Okay, the sperm and ova produced from the primary sex organ like testis and ovary. Testis la irundhu enna produce aavum, sperm produce aavanga, ovary la irundhu enna produce aavumna egg produce aavum. The process of formation of gametes from the primary sex organs, that is called gametogenesis. Okay, so what type of cell division play a major role in the gametogenesis? Meiosis. Okay, another one mark question, maybe one mark la kekkalam, underline panikringa. Okay, okay, explain the role of oxytocin and relaxin in parturition and lactation, deleted portion. And this is a diagram is given in the textbook. Okay, you have to mark the parts of this diagram. Okay, A engiradhu enna adina vitrelline membrane, and B nucleus, and C zona pellucida, D corona radiata. These are the various structure. Okay, okay, so book pack la irukkudiya 2 mark 3 marks mudinjiruchu, 5 mark vandu next video la paakalam. Book pack la என்னென்ன 5 மார்க் இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.